sorry, Tulsi. I'm sorry, I'm not going to go to the airport. I'm going to go to the airport. I'm going to go to the airport. I'm going to go to the airport. Tulsi, I'm going to check the flight ticket. Now, there's a pandemic period. My flight is canceled. If you don't have a ticket on the flight, you can check the phone. Now, how am I going to Chennai? Huh? All of you, Vishwa. I'm going to go to the house and go to the inspector. I'm going to go to the house. You're the only one who's going to go. Tulsi, you're not going to go. If you cancel one ticket, you'll get a message on my mobile. High priority list, உனக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அது ஓகே ஆனதும் உடனே உனக்கு ஒரு டிக்கெட் போட்டு உன்னை நான் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு துளசி. அம்மா துளசி, அந்த இன்ஸ்பெக்டர்னால ஒரு புது பிரச்சனை வந்திருக்குமா? புது பிரச்சனையா? என்ன நான் சொல்றீங்க? துளசி, அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளை தரகர் கிட்ட விலை பேசி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. புஜிராவன் அவன் பேசுறத கேட்டிருக்காரு. ஆமாமா, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கானே அவன் ரொம்ப மோசமா. அவனுக்கும் இங்க பொம்பளையில வச்சு பிசினஸ் பண்ற பங்காரம்மாவுக்கும் லிங்க் இருக்கு. விஷ்வா, நீ போய் முதல்ல மாமா கிட்ட பேசு. அவர்கிட்ட போய் உன் பித்தலாட்டத்தை சொல்லி அப்புறமா இந்த பிரச்சனையை பத்தி பேசி இது முதல்ல சால்வ் பண்ற வேலையை பாக்குறேன். ஓகேவா? நான் ஃபோன் பண்றேன்னு தான் சொன்னேன் துளசி. ஆனா புஜிரவன் தான் வேண்டாம்னு சொல்லிட்டார். ஏன்னே? எதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க? இது வேற ஸ்டேட்டுமா? இங்க உன் மாமாவோட பவர் எல்லாம் செல்லாது. அவர் சொன்னாலும் இந்த லோக்கல் போலீஸ்க்கு கேட்க மாட்டாங்க. விஷ்வா, நீ ஒன்னு பண்ணு. பேசாம நீயே என்ன கூட்டிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன விட்டு. ஏன் பிரச்சனையே நானே சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே? துளசி, என்ன துளசி இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் நான் விட்ட மாட்டேன். நான் இங்க இருக்கும்போது எந்த இன்ஸ்பெக்டரையும் உன் மேல கை வைக்க விட மாட்டேன். அதையும் மீறி வச்சானா அவன் அதே இடத்துல வெட்டி போட்டுருவான். இந்த மாதிரி ஹீரோயிசமா பேசுறதெல்லாம் சினிமாக்கு வேணா ஓகே, பிராக்டிக்கலா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. சும்மா பேசணுங்கிறதெல்லாம் பேசாத என்ன? ஐயோ துளசி, என்ன ஏன் இப்படி இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் ரொம்ப இறங்கி போறதால என்ன சீப்பா நினைச்சில? விஷ்வா, சாரி விஷ்வா, நான் இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. சாரி, இனிமே நான் உன்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேச மாட்டேன். சரியா? இத பாருமா துளசி, இப்ப சண்டை போடுற நேரம் கிடையாது. அந்த இன்ஸ்பெக்டரும் புரோக்கர் பொம்பளையும் எப்ப வேணாலும் இங்க வரலாம். நீ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். துளசி, அந்த பங்காரம்மா கல்யாணமான பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்ண மாட்டா. அதனால நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் காரணம் காட்டி எனக்கும் விஷ்வாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போடுறீங்க, அதானே? சூப்பர். என்ன விஷ்வா, இதான் பிளானா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. துளசி, நான் ப்ராமிஸா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிளானை நான் யோசிக்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, நான் மறுபடியும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே என் மைண்ட்ல இல்லவே இல்ல. அதுக்காக நான் உன்னை இங்க வர வைக்கல துளசி. என்ன நம்பு துளசி. எனக்கு இங்க நடக்கறதெல்லாம் பார்த்தா எதுவும் நம்புற மாதிரி தெரியலையே விஷ்வா. அண்ணே, நீங்களாவது துளசி கிட்ட எடுத்து சொல்லுங்கண்ணே. துளசி, தம்பி மேல எந்த தப்பும் கிடையாதுமா. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்பவுமே சொன்னதில்லம்மா. அந்த இன்ஸ்பெக்டரும் புரோக்கர் பொம்பளையும் பேசுறத நான் கேட்டம்மா. ஒரு சேஃப்டிக்கு தான் அவங்க முன்னாடி நீ கல்யாணமான பொண்ணு மாதிரி நடிச்சா போதும்னு நான் சொன்னேன். ஆனா அதுக்குள்ள நீ தான் தம்பி தப்பா புரிஞ்சுட்டு சண்டை போடுற. நீ பாரு துளசி, உனக்கு டிக்கெட் கிடைக்கிற வரைக்கும் நீ சேஃபா இருக்கிறது நல்லது. அதனால அண்ணன் சொன்ன மாதிரி நீ கல்யாண பொண்ணு மாதிரி இருந்தா இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம். நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா எனக்கு நல்லதாவே தெரியல. என்ன நானே பாத்துப்பேன். என்ன அந்த இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டே போனாலும் பரவாயில்ல, என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். முதல்ல என்ன இங்க இருந்து ஊரு கண்புற வழிய பாரு. என்ன விஷ்வா, நான் சொல்றது எல்லாம் புரியுதா? அண்ணே, என்ன நடந்தாலும் சரி, இனிமே துளசி கிட்ட கல்யாணம் பண்ண மாதிரி நடிங்கன்னு நீங்க கட்டாயப்படுத்த வேணாம். விட்டுருங்க.
பெருமாளே அந்த அயோக்கிங்க கிட்ட இருந்து இந்த புள்ளங்களை நீதான்ப்பா காப்பாத்தணும் விஷ்வா நல்லா தூங்குற மாதிரி இருக்கு இதான் சரியான நேரம் நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதா திறந்திருக்கு ரூம் கதவை கூட லாக் பண்ணாம படுத்து தூங்கிட்டாளா வேணாம்ப்பா அவகிட்ட ஏதாவது போய் பேசி அவ தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவான் எதுக்கு கதவை திறந்து போட்டு தூங்குறா சரியா அங்க போயிட்டு உனக்கு குட் மார்னிங் சொல்றேன் பாய் ஏர்போர்ட் 7 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கிருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போனா அங்கிருந்து ஏதாவது கேப் பிடிச்சு போயிடலாம் இவதுக்கு இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறான் சரி
மாதிரி அவ என்ன பேசுறான்னு கேப்போம். பங்காரம்மா, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அவ கல்யாணம் ஆகாத பொண்ணுதான். அவ பர்சனாலிட்டிக்கு மார்க்கெட்ல நல்ல விலை போகும். என்ன பத்தி தான் பேசுறானா? புச்சிரவன சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. பங்காரம்மா, நாளைக்கு ஆள் ஒருத்திய என் கூட அனுப்பு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பல்லான மேட்டர் நடக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணையும் பையனையும் வெளியில நான் தள்ளிட்டு போயிடுறேன். அப்புறம் பையனை நான் தள்ளிட்டு போயிடுறேன், பொண்ணை உன் ஆள்கிட்ட தள்ளி விட்டுறேன். இதான் என்னோட பிளான். யோ, உனக்கு உடம்பெல்லாம் மூளையா? அந்த புஜிராவால எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோ. ஏன்னா அவன்தான் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கே இன்சார்ஜ். அந்த ஹவுஸ் ஓனரும் ஒரு பெரிய ஆள்னு சொல்றாங்க. இது ஏன் ஏரியா பங்காரம்மா? என்னைய மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. என்னோட பவர் என்னன்னு நாளைக்கு உனக்கு காட்டுறேன். கொல்கத்தாவில ஒரு பார்ட்டி கிட்ட நீ அனுப்பின போட்டோவை காட்டி டீலிங்க பேசி முடிச்சிட்ட. நாளைக்கு அந்த பொண்ணு நான் பேக்கப் பண்ணி ஆகணும். புரியுதா? அட, டீலிங்க முடிச்சிட்டியா? அப்ப எனக்கு வர வேண்டிய ஃபுல் அமௌண்ட் நாளைக்கு கொடுத்துரு. அந்த பொண்ண உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஓகே. ஓகேயா, வெச்சிடுறேன். இவன் இங்கேயே தான் சுத்திட்டு இருப்பான் போல இருக்கு. பேசாம நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதா சேஃப்? நீங்க மட்டும் தான் தங்கி இருக்கீங்களா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏய் சார், கேக்குறாரல்ல, சைலண்டா இருக்க, பதில் சொல்லு. சார், என்ன கேட்டிங்க? மிஸ்டர், ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? நீ மட்டும் தான் இருக்கியா, உன் கூட யாராவது இருக்காங்களான்னு தமிழ்ல தான் கேட்டேன். ஏன் சார், எது கேக்குறீங்க? ஏய் மிஸ்டர், நான் போலீஸ். நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில சொல்லு. உள்ள வேற யாராவது இருந்தா அவங்களையும் வர சொல்லு. சார், எதுவா இருந்தாலும் இந்த கெஸ்டோட இன்சார்ஜ் புஜிராவன் வருவாரு, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. என்னையா, எதை கேட்டாலும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம திமிராவே பதில் சொல்ற? இங்க பாரு, உள்ள இருக்கவங்கள வர சொல்லு, இல்ல நானே போய் பாத்துருவேன். கான்ஸ்டபிள், அந்த ரூம்ல யார் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சார், என்ன சார் இது? இந்த கெஸ்ட் ஹவுஸ் சர்ச் பண்றதுக்கு உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா? சர்ச் வாரண்ட் இல்லாம செக் பண்றது சட்டப்படி தப்பு சார். என்னையா, என்கிட்டயே சட்டத்தை பத்தி பேசுறியா? வாரண்ட் இல்லாம இந்த கெஸ்ட் ஹவுஸ் செக் பண்றதுக்கு என்கிட்ட ரைட்ஸ் இருக்கு. நீங்க போய் பாருங்க மேடம். சாரி சார், என்ன காரணத்துக்காக நீங்க இந்த ரூமை செக் பண்றீங்கன்னு சொன்னாதான் நான் உங்களை அலோவ் பண்ணுவேன். என்னடா, எங்களவே மிரட்டுறியா? தள்ளிப்படா. நான் உங்களை விட மாட்டேன் சார். விட மாட்டேன். சார் 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 சார், இந்த தம்பி கிட்ட சார் பிரச்சனை பண்றீங்க? இது ஒரு நாள் எங்கிட்ட கேளுங்க சார். வாங்க சார், ப்ளீஸ். யோ புஜிராவ், என்னையா நடக்குது இங்க? யாரையா இந்த பையன்? எதுக்காக இங்க வந்திருக்கான்? ஆமா, அவன் கூட இருக்கிறது யாரையா கேக்குறேன்ல, சொல்லு. சார், தம்பி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாரு சார். அவரோட கம்பெனி மீட்டிங் இருக்கிறதால இங்க வந்து தங்கியிருக்காரு சார். தம்பி, நீங்க ஒர்க் பண்றீங்கல்ல, அந்த கம்பெனி ஐடி கார்டை காட்டுங்க பாருங்க. யோ புஜிராவ். சார், நான் இவனை பத்தி கேட்க வரல.
இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கல யார் அந்த பொண்ணு எதுக்காக இங்க வந்திருக்கு அந்த பொண்ண மத வெளியில வர சொல்லியா சார் அந்த பொண்ணு எதுக்கு வெளிய வரணும் ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கீங்க அவ கிட்ட நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி நடந்துக்கவே இல்ல அதனால தான் அவ வெளிய வர பயப்படுறான் இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கனா உங்க சீஃப் ஆபீசர் கிட்ட நான் பேச வேண்டியிருக்கும் தம்பி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் பேசிட்டு இருக்கேன்ல சார் உங்க ப்ராப்ளம் என்ன சார் யோ இவன் மீட்டிங்னு சொல்லி டேட்டிங் வந்திருக்கான் நீயோ அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறதுக்காக ரூம் போட்டு கொடுத்திருக்க சார் இது ராங் இன்ஃபர்மேஷன் சார் உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க இது அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது சார் யோ கல்யாண ஆகாம ஒரு பொண்ணும் பையனும் தங்கி இருக்காங்க அது தப்பு இல்லையா முத அந்த பொண்ண வெளியில வர சொல்லியா நான் விசாரிக்கணும் யோ புஜிராவ் அந்த பொண்ண இப்ப வெளியில வர சொல்றியா இல்ல நான் கதவ உடைச்சு உள்ள போட்டுமா